ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன், அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இம்ப்ளான்டேஷன் நடக்குதுல்லக்கா, அதாவது கருப்பதித்தல் நிகழ்வு நடக்குதுல்லக்கா, அப்போ வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓல்டு வீடியோஸில் இதை பற்றி நிறையவே நான் சொல்லியிருப்பேன். அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்போ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நியூவாக இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், எதை வச்சு நாங்கள் கருப்பதித்தல் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ஸ் அடிக்கடி வரதை பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கரு உருவானதுக்கப்புறம் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது நடக்கும்போது நிறைய விதமான சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப்பை பொறுத்து அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆனால் மெயினாக நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும் எல்லாருக்கும் காமனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் கரு உருவானதுக்கப்புறம் திருப்பி பதியுது அப்படின்றதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்பாக நான் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய சிம்டம் என்ன அப்படின்னா, ப்ளீடிங் இருக்கிறது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்றதுக்கான மோஸ்ட்லி ஒரு அறிகுறி அப்படின்னா அது ப்ளீடிங் இருக்கிறது. இந்த ப்ளீடிங் வர்றது அப்படின்னு சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம். ஆனால் ப்ளீடிங் வந்தால் தான் கருப்பதித்தல் நடந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்தாலும் நல்லது தான், வரலனாலும் நல்லது தான். ஏன் வருது அப்படின்னா, இப்போ கரு உருவாகிறது அப்படின்றது உங்களோட எக்கோ ஸ்பெர்மோ அந்த டியூப்லேயே தான் மீட் ஆகி கரு உருவுதல் அப்படின்னு நடக்கும். ஸோ இந்த கரு மெல்ல மெல்லமாக நகர்ந்து கருப்பையோட உச்சுவரில் போய் பதியும், அதாவது யூட்ரஸோட வாலில் போய் பதியும் போது ஏற்படக்கூடிய ஒன்று ரெண்டு துளிகள் இருக்கக்கூடிய அந்த பிளட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங்காக வெளில வர்றது. ஸோ இதுக்காக யாரும் இது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் பீரியட் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு வாரம் முன்னாடியோ இந்த ப்ளீடிங் அப்படின்றது ஏற்படலாம். ஸோ அந்த டைமில் பார்க்குறப்போ நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வந்து பீரியட் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ப்ளீட் ஆகுது அப்படின்னு நினைப்போம். ஸோ முற்றிலுமே அது தவறு. ஏன் அப்படின்னா, நமக்கு பீரியட்ஸுக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பீரியட் அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ உங்களுக்கு வருது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. ஆனால் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ரெண்டு ட்ராப் இருக்குது அப்படின்னா நாளைக்கு அதே ரெண்டு ட்ராப், எதுனா ஒரு மணி நேரம் அந்த மாதிரியில் ரெண்டு ட்ராப், இல்லை நீங்கள் யூரின் போகும்போது அந்த ட்ராப்பை பார்க்கலாம், இல்லை உங்கள் இன்னவர்ஸில் அது இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்க முடியுமே தவிர அதிகமாக ஹெவி ப்ளீடிங்காக உங்கள் நீங்கள் பேடு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பேடு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸாக இருக்கலாம். ஸோ நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸுக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வித்தியாசம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கையும் நான் கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கிராம்பிங், அடி வயிற்றில் லைட்டாக வலி இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி வலிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதும் இம்ப்ளான்டேஷனோட சிம்டம்ஸ் தான். இந்த அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் வலியெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கருப்பை பதிஞ்சதும் என்ன ஆகுனா சடனாக உங்களோட ஹார்மோன்ஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அப் அண்ட் டவுனில் இருக்கும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் இருக்கும்போது அப்பப்போ நமக்கு சில சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் மாறப்படும். அதில் ஒன்று தான் இந்த அடிவயிறு வலி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மைல்டாக இந்த பெயின் இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒயிட் டிசார்ஜ் வந்து இருக்கிறது. ஸோ ஒயிட் டிசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பொதுவாகவே ஓவலேஷன் நடந்தால், இம்ப்ளான்டேஷன் ஆனால், அதே மாதிரி உங்களுக்கு பீரியட் வரப்போது இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அதோட வேரியேஷன் அதாவது கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் மாற்றம் இருக்குமே தவிர ஒயிட் டிசார்ஜ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அது எப்படி இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கூட மேபி இது உங்களுக்கு எதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு ஓரளவு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ ஒயிட் டிசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மு மாதிரி ஒட்டுற மாதிரி உங்களுக்கு வரும் இந்த டைமில், அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னா ப்ளோட்டிங், அதாவது உங்களோட வயிறு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஊதுன மாதிரி ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பீரியட் ஆக போகிற ஒரு முன்னாடி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உணர்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது உங்களோட வயிறு இன்னமும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் சிம்டமாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ட் டெண்டர்னஸ், அதாவது உங்களோட மார்பகத்தில் வலி இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருக்கும், ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பதித்தலோட ஒரு அறிகுறி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி இருக்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆன ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி தலைவலி சிம்டம்ஸ் இருக்கிறது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஏக் அப்படின்றது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா நம்மளோட சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் ஆகிற ஒரு ஒன் வீக் முன்னாடி உங்களோட கருப்பதித்தல் நடக்கிறனால உங்களுக்கு வாமிட்டிங் அண்ட் நாசியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாமிட் வர மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்காமல் உமட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது
பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுறது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஓவலேஷன் நடக்கும்போது உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடக்கிற வரைக்குமே அந்த பாடி டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனது இல்லையா, அது வந்து கம்மியாகாது. ஆனால் இதுவே உங்களுக்கு பீரியட் இருக்குது அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆன பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1 week முன்னாடி சடனாக குறைஞ்சிரும். இதுவே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்து கர்ப்பத்தல் நடக்குது அப்படின்னா அந்த பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் பொறுத்தளவுக்கு ஏற்படக்கூடிய அடுத்த டவுட் என்ன அப்படின்னா, இந்த ப்ளீடிங் அப்படின்றது எல்லாருக்குமே வரணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வரலாம் வராமலும் போகலாம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி. ஸோ வந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, வரலனாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பட் அளவுக்கு அதிகமாக ஹெவியாக வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒரி பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது பீரியட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் கம்மியாக இருக்குது, ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம், அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். இந்த இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாக இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.